Hi, Makla, Ella, Birkinga, Inikinama fish column upon a prong, yet tilapia fish on the night of Chirke, either la conjo upo, conjamarahatulum potan, and lana on the Uro Chirke, or a Samaker at the community or 15 minutes Munadi Uro Chingna Podo. Uravichta, Napa, where and another thing set the chirken solitra, Idilavanda, now on the pulley on the Karachirke, or lemon sized pulley editha, Nala on the Uravichta, and the Tanila, Molahatul or 3 tablespoons, Mallitul or 5 tablespoons, Uppu or 1 tablespoon. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கரஞ்சி இங்க நான் வந்து வச்சிருக்கேன் இது ஒரு 1/2 அது வந்து ரெடி பண்ணி வெச்சுโกங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி 1/2 முன்னாடி ரெடி பண்ணிடுங்க அதுக்கு அப்புறமா வந்து இங்க வந்து salt 1 டேபிள்ஸ்பூன் ஒரு 1 டேபிள்ஸ்பூனுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் நான் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஜிஞ்சர் garlic paste 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூனுக்கு வெந்தயமும் 1 டேபிள்ஸ்பூனுக்கு கடுகும் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இங்க தக்காளி ஒரு பெரிய தக்காளியை நான் வந்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு 5 டு ஒரு 6 garlic cloves வந்துட்டு நான் சின்ன சின்னதா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நான் ஒரு 10 எடுத்து வச்சிருக்கேன் இத நான் நறுக்கல ஃபுல்லாவே முழுசாவே தான் போட போறேன் நீங்களும் முழுசா போட்டீங்கன்னா டேஸ்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் garnish பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நல்லெண்ணெய் சோ இவ்ளோ தான் நம்ம மீன் குழம்புக்கு தேவையானது இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ரெடி பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம வந்து pan நல்லா சூடாயிச்சு இதல நான் ஒரு 5 to 6 டேபிள்ஸ்பூன் மாதிரி oil விட்டுக்கறேன் கொஞ்சம் fish குழம்புக்கு வந்து கொஞ்சம் oil அதிகமா இருக்கட்டும் 5 to 6 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாச்சு ஓகே இப்போ நம்ம oil வந்து நல்லா சூடாயிடுச்சு இதல வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் கடுகும் 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே நான் வச்சிருக்கிற ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நெக்ஸ்ட் ஒரு 1 டேபிள்ஸ்பூனுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சாட்டே பண்ணிக்கங்க சாட்டே பண்ணிட்டு வெந்தயம் கொஞ்சம் வதங்கி வரும்போது வந்து பூண்டு போட்டுருங்க வெந்தயம் வந்து கருகிட கூடாது கருகருப்புக்குள்ளேயே வந்து நம்ம இந்த பூண்டை வந்து சேர்க்கணும் அது கூடயே உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் 10 ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆனியன் வந்து நமக்கு கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ஜிஞ்சர் garlic paste வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதங்கி வரும்போது நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு சால்ட் கலந்துக்கோங்க இந்த சால்ட் வந்து ஒன்லி ஃபார் தக்காளி தக்காளி வதங்குறதுக்காக போட்டிருக்கேன் நம்ம வச்சிருக்கிற புளி கரைசல வந்து நம்ம வந்து இதில் ஊற்றிக்கணும் ஆல்ரெடி கரைசல்ல சால்ட் போட்டிருக்கோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க டேஸ்ட் பார்த்து சால்ட் போட்டுக்கோங்க க்ளோஸ் பண்ணி ஒரு 5 டு 10 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க ஓகே 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஃபிஷ் குழம்பு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இவ்வளவு கொதிச்சிருக்கு இப்படி கொதிக்கும் போதே நம்ம வந்து ஃபிஷ் எல்லாம் போட்டுடலாம் இதை வந்து நல்லா உள்ள தள்ளி விட்டுற மாதிரி கலரி விட்டுக்கோங்க 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ வந்து ஃபிஷ் குழம்ப வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது ஃபிஷ் உடஞ்சிரும் அதனால அப்படியே வச்சு நம்ம வந்து கொஞ்சம் வேக விடலாம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும் ஓகே பாருங்க இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம்
Wow, super nama fish kolambu ready aichu. Na ipo taste panni paakuren. Simply superb nga. Super irukku. Summa taste irukku. மீன் குழம்பு எப்பவுமே வந்து நம்ம செஞ்சதை விட நம்ம அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் அதில் இருக்கிற அந்த மீனோட ரசம் எல்லாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். ஆனால் இது இப்போவே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுக்கே செம சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம அனு டிடி வ்ளாக்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. டாட்டா, பை பாய். ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாம் இன்னும் ரீச் ஆகல தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணு.